ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லெசன் சேனல். நான் உங்க அருண், இது உங்க டெக் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் ரீசெண்டா கேட்டுட்டு இருக்க விஷயம், நிறைய பேருக்கு சரியா டீட்டெயிலா கிடைக்கலன்னு கேட்கற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா பாஸ்போர்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்றத எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு, அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். அதனால ஃபுல்லா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் பொறுமையா தான் போகும் இந்த மெத்தட். ஏன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுன்றதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு ஆன்லைன்ல, அதை எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஈஸியா சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ண பார்த்து தான் புரியும். அதனால ஸ்கிப் பண்ணீங்கன்னா, ஒரு மெத்தட் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு புரியாம வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரீயா தான் நம்ம சேனல்ல மற்ற வீடியோஸ்லாம் பாருங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். அது மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசா வந்திருக்கீங்க, நம்ம சேனலுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோ கிளியர் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்றதை கொடுத்துருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ஆல் ஆப்ஷன் மூணையும் கொடுத்துருங்க. நான் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்மளோட எல்லா வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் உங்கள் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்ட் அந்த சைட்டுக்கு வந்துடலாம். www.passportindia.gov.in இதுதான் சைட்டு. இதில் நிறைய ஃபேக் இருக்கும், அதனால் ஃபேக் வெப்சைட் எதுவும் போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் நான் சொன்னது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட அந்த சைட்டுக்கு வந்துடலாம். அதுதான் அந்த அலர்ட் காமிக்கிறாங்க. ஸோ அப்படி உள்ளே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிஸ்டிங், இதை நீங்கள் யூசர் எக்ஸிஸ்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூ யூசர். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே அப்படி வந்துடும். அதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. தென் உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், உங்கள் பக்கத்தில் இருக்க என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸோ அதில் செலக்ட் பண்ணியிருக்கோங்க. உங்கள் ஊரில் இருக்க உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. தென் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, உங்கள் சர்நேம் கொடுத்துக்கோங்க. சர்நேம் மோஸ்ட்லி உங்கள் ஃபாதர் நேம் இது மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. என்ன கொடுப்பீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் நேம் சர்நேம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து உங்கள் ப்ரூஃபில் இருக்க மாதிரி, ஐடி ப்ரூஃப்லலாம் இருக்க மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தென் உங்கள் இமெயில் ஐடி கேட்பாங்க, இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டில் யூஸ் ஆகிறத கொடுத்துக்கோங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இதெல்லாம் வரும், உங்களுக்கு மெயிலெலாம் வரும். அதனால் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து அந்த மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. தென் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கவர்மெண்ட் சைட்டில் எந்த நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ரேஷன், பேன், ஆதார், ஓட்டர் இந்த நிறையா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கவர்மெண்ட் சைட்லேயுமே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க ஒரு சேஃப்டிக்காக. ஸோ நீங்கள் அது கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் நேமை வச்சு ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஸில் ஒன்று, ஸ்மாலரில், சிம்பிளில் இது மாதிரி கலந்து மிக்சடாக இருக்கணும்னு சொல்லி பாலிசி சொல்லியிருப்பாங்க, சைடில் காட்டும். நீங்கள் அதை பார்த்து பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங்காக கொடுக்குற மாதிரி. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே கொடுத்துக்கோங்க. ஹிண்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் பாஸ்வேர்டு ஃபியூச்சரில் மறந்துட்டீங்கன்னா இந்த ஹிண்ட் கொஸ்டின் வச்சு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதோட ஹிண்ட் கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹிண்ட் ஆன்சரும் நீங்களே கொடுத்துருங்க. அதுக்கான ஆன்சர் நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஹிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் கேரக்டர் டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், கேப்சர் அதை கொடுத்து உள்ளே போயிருங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி ப்ராசஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். இது எந்த சைட்டில் போனாலுமே ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் அதோட இதை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த யூசர் ஐடி கிரியேட் பண்ணதை உள்ளே கொடுத்து சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து தென் இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கேப்சாலாம் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கொடுத்து உள்ளே போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தானே பண்ணுறீங்க, அதனால் ஸோ இதை கிளிக் பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போய் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி உள்ளே வந்துடும். இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து சாஃப்ட் காப்பி எடுத்து நீங்கள் பண்ணுறது, ஒன்று இன்னொன்று வந்து ஆன்லைனில் பண்ணுறது. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்லைனில் பண்ணுறது, ஒரு விஷயம் ஆன்லைனில் பண்ணுறது, இன்னொன்று சாஃப்ட் காப்பி வச்சு நீங்கள் மேனுவலாக பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதில் ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து உங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருங்க, கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அதான் முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம எடுக்க போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக தானே நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இது வந்து ரீஇஷ்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். தக்காளா பண்ணுறீங்களா,
இல்லை நார்மலாக பண்ணுறீங்களா? உங்களுக்கு 36 pages வேணுமா, 60 pages வேணுமா அப்படின்றது தேவைப்படும். 60 pages பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன்ஸ் இது மாதிரி அடிக்கடி போயிட்டு வரவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம நார்மலாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 36 pages போதும். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அமௌண்ட் வேரி ஆகும். இதுக்கு தேவைன்னா நீங்கள் தனியாக போய் பார்த்துக்கலாம், அமௌண்ட் எவ்வளோ ஆகுது என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 18 years அப்போ தக்காளில் போட்டேன் அப்படின்னா 3500 அப்படின்றது வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டீடைல் முன்னாடியே தெரியுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே வந்து நார்மல் போட்டு பார்ப்போம், 36 pages பதிலாக 60 pages போட்டு நார்மல் போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்றது. ஃப்ரெஷ்ஷுக்கு தக்காளிக்கு போட்டால் எவ்வளோ வருது பாருங்கள், 4000 ரூபாய் வருது. இதே ஒவ்வொன்றுக்குமே எப்படியும் 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா வித்தியாசம், ஒரு மடங்குக்கு 2 மடங்கு ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் இப்போ நம்ம இப்போ நார்மல் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் நேம் சர்நேம்லாம் கரெக்டாக கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். தென் இதில் மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டராக எல்லாம் கொடுத்துருங்க. இதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எஸ் நோ கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதிலலாம் சில இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. தென் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, இது மாற்றி இருக்கீங்களான்ற மாதிரி, இல்லைனா நோ கொடுத்துருங்க. தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னமோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க எங்கே அப்படின்றத அதை கொடுத்துருங்க. ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க, எல்லாம் கொடுத்துருங்க. எஸ்னா எஸ், இல்லைனா இல்லைன்றது கரெக்டாக கொடுத்துருங்க. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க, நீங்கள் இந்தியாவில் பிறந்தீங்களா இல்லை இந்தியாவுக்கு வெளியில் எதுவும் வேறு கண்ட்ரியில் எதுவும் பிறந்த ஆளான்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்தியாவிலானே அதனால் எஸ் கொடுத்துருங்க, இந்தியாவிலே கொடுத்துருங்க. தென் பேன் ஓட்டர்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இப்போ அவைலபிள் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கொடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்பாங்க, அதில் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் அடிக்கடி போகிற மாதிரி மாதிரி இருக்கும், இல்லை வந்து நீங்கள் ப்ரைவேட்னா நம்ம ப்ரைவேட்லேயே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ப்ரைவேட்டில் கொடுத்துக்கோங்க. இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், நல்லா பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தே நம்ம வீடியோ பார்த்து பொறுமையாக பார்த்தே ஃபில் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எல்லா ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியம். தென் இங்கே பாருங்கள், இதில் வந்து நீங்கள் மைனராக இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸோட இது அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. நீங்கள் 18+ தான் பண்ணுவீங்க மேக்ஸிமம். ஸோ அதுக்காக நீங்கள் எஸ் நோ அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்கள் என்னன்றது, இது மைனராக இருந்தால் அவங்களுக்கான அந்த ஒரு இது தேவைப்படும். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுத்துருங்க. தென் உங்கள் ஈசிஆர் தேவைப்படும். ஈசிஆர் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு இது தான் அது. நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிருப்போம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு 10th முடிக்கலை அது மாதிரினா நோ கொடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் என்ன ஆப்ஷனோ அதை கொடுத்துருங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் மார்க்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து தழும்புகள், மச்சம், இது மாதிரி இந்த ஸ்பெஷலாக வந்து ஆல்ரெடி கேட்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி இதில் அது மாதிரி ஏதாவது இருக்கா, எங்கே ஏதாவது அடையாளங்கள் இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. அது இருந்தால் கொடுத்துக்கோங்க, என்ன அப்படின்றது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் வந்து குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேட் அண்ட் அபோவ் இது மாதிரி உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதை கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. தென் இங்கே கீழே வந்து அவைலபிள் அக்ரி கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். கொடுத்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்துடும். தென் உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் ஃபாதரோட சர்நேம், மதர் நேம், மதரோட சர்நேம் அது மாதிரி கேட்பாங்க. அப்புறம் வந்து லீகல் கார்டியன்ஸ் ஏதாவது இருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க, அது மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம், அது மாதிரி ஃபாதரில் வந்து ஹஸ்பண்ட் நேம் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம். தென் அப்படியே வந்தீங்கன்னா உங்களோட இது வந்து இந்தியாவா அவுட்சைடு இந்தியாவா, அவுட்சைடு இந்தியாவில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் நோ கொடுத்துருங்க, நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம் அதனால் நோ கொடுத்துருங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயினான விஷயம் ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ், டவுன், சிட்டி, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் பக்கத்தில் என்ன போலீஸ் ஸ்டேஷனோ அது, இது பின்கோடு, மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பெர்மனண்ட் அட்ரஸ் அவைலபிளா அப்படி எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேமா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் என்ன கொடுத்துக்கணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிடும். உங்களுக்கு எமர்ஜென்சி காண்டாக்ட் கேட்டிருப்பாங்க. இப்போ சப்போஸ் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத டைமில் வேறு யாரை காண்டாக்ட் பண்ணுறது உங்கள் வீட்டில், அது மாதிரி உங்கள் டீட்டெயில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ எவர் ஹோல்டு இந்த மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அது வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை ஏற்கனவே இருந்து நீ அதை வந்து முடக்கி வச்சுருந்துருக்காங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் நோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நோ கொடுத்துக்கோங்க. தென் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறதுனால டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாவ் யூ எவர் அப்ளைடு
ஃபார் பாஸ்போர்ட்னு சொல்லியிருக்காங்க, அது நோ கொடுத்துருங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி திருப்பி அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட 5000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய் வரையும் ஃபைன் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நோ கொடுத்துருங்க, நோ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு கிரிமினல் கேசஸ் எதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதில் நீங்கள் நோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் நோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ நோ கொடுத்துருங்க, எல்லாமே நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ நோ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வந்துடும். இதில் சாம்பிள் பாஸ்போர்ட் காமிச்சிருப்பாங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மொபைல் நம்பர்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு SMS அலர்ட்காக அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சில சார்ஜ் பண்ணுவாங்க, அது மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் உங்கள் இஷ்டம். தென் உங்கள் பர்த்துக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க, உங்கள் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. அதில் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆதாரே ஓகே. தென் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சியல் கேட்பாங்க, அது வந்து ஆதாரே கொடுத்துக்கோங்க. எல்லாம் உங்கள் பிளேஸ் எந்த எந்த பிளேஸ்லேருந்து பண்ணுறீங்களோ அதை பண்ணி டேட்லாம் கொடுத்து ப்ரிவியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, சலான் பேமெண்ட் இருக்குது. நீங்கள் பே பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஐடி எடுத்துக்கலாம், ஆன்லைனில் பே பண்ணி அப்பாயின்மெண்ட் ஐடி எடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் சலான் பேமெண்ட்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க SBI பேங்க்கில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்தாச்சு, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு பார்த்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த ஊர் செலக்ட் பண்ணிங்களோ அது பக்கத்தில் இருக்க எந்த இடத்துலலாம் அவைலபிள், உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஆஃபீஸஸ்லாம் இருக்குது அதில் எந்த டேட்லலாம் அவைலபிளாக இருக்குன்றது காட்டும். நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம திருச்சி மதுரை அப்படிலாம் உங்களுக்கு சென்னை எங்கெங்கெல்லாம் நீங்கள் எந்த ஊர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்க ஆஃபீஸஸ்லாம் காட்டும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக நீங்கள் வந்து அதை எந்த டேட்டில் அவைலபிளாக இருக்குன்னுலாம் காட்டும், நாட் அவைலபிளானு காட்டிடும். நீங்கள் அதில் எதுன்னு பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டில் என்ன டேட்டோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல அந்த கேம்ப் இருக்குது பாருங்கள், அந்த இதில் வந்து என்ன அங்கே கொடுத்துருக்கோ அந்த ஆஃபீஸை கரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த ஆஃபீஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த ஊர் கொடுத்தீங்களோ அந்த ஊர் தான் இந்த இதில் வரும். ஸோ அது மாதிரி கொடுத்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த இதை கொடுத்துக்கோங்க. அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். தென் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிக்கோங்க, அதில் என்ன கேரக்டர் தெரியாதோ கிக் அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பேமெண்ட் பண்ணக்கூடியது, நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ற டீட்டெயில் இங்கே வந்துடும். நீங்கள் நார்மல் பேமெண்ட்னா 1500 கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான டேட் அவைலபிள் டேட் நீங்கள் என்ன அங்கே காட்டுச்சோ நீங்கள் செலக்ட் பண்ணது அந்த டேட் இங்கே காமிக்கும். நீங்கள் எப்போ நார்மல்னால ஃப்ரெஷ்ஷு நார்மல் 1500 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுமாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் டேட்டு தேவைப்படுது வேறு அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் டேட்டு தேவைப்படுது அப்படின்னா செலக்ட் அனதர் அப்பாயின்மெண்ட் டேட் இருக்குது பாருங்கள், அதில் கேலண்டரை கிளிக் பண்ணி உங்கள் டேட் எதுவோ அதில் அவைலபிளாக இருக்க டேட் காமிக்கும். நீங்கள் அதை கூட செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம எப்போதுமே டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வீடியோ பொறுமையாக பார்த்து கரெக்டாக கொடுத்து பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்ம நெட் பேங்கிங் வந்துருச்சு. இதில் நீங்கள் யூபிஐ உங்கள் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே வந்துருச்சு. ஸோ இதில் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பிரிண்ட் புக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் அதை கொடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து வர ரிசிப்டை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி போய் நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகும்போது கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நீங்கள் எந்த டேட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டில் போகும்போது அந்த பாஸ்போர்ட்டில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த ரிசிப்டை கொண்டு போய் ஆகணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் டேட் அண்ட் டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் காமிக்கும். நீங்கள் கொடுத்துருக்கிறது டேட் மட்டும் தான் கொடுப்பீங்க, ஆனால் டைம் வந்து அதுவே எடுத்துக்கும், எந்த டைம்ன்றது பார்த்து எடுத்துக்கும் ரிப்போர்ட்டிங் டைம். நீங்கள் அந்த டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைம் காமிக்குதோ அதோட ஒரு 1 ஹவர் முன்னாடியே போயிருங்க. எல்லா ப்ரூஃப்மே எடுத்துகிட்டு போயிருங்க, உங்களுக்கு ஆதார், ஓட்டர், உங்கள் பர்த் சம்மந்தமாகவோ ஆதார் ஓட்டர் இது மாதிரி நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸ் ஆகட்டும் எது வேணாலும் அவங்க கேட்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் அங்கே முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சு, எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் நடக்கும், போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் 7 டேஸ்லேருந்து 10 டேஸ்லக்குள்ளே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும். நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ரீசெண்டாக முன்னாடி கேட்டுருந்தாங்க பண்ணுறதா இருந்தது, ரியாலிட்டியில் நிறைய வீடியோ போயிட்டு இருந்தது. நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், வேறு தான் உங்களுக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இப்பயும் அதான் சொல்கிறேன், வேறு ஏதாவது உங்கள் வீடியோ செப்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இதையும் லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு போய் சேரட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த விஷயம் நீங்கள் பண்ணித்தர முடியுமா, இப்போ ஒரு நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணித்தர முடியுமா, கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா, நீங்கள் உங்கள் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறீங்களா எனக்கு, இது மாதிரி பண்ணித்தர முடியுமா, இல்லை நான் உங்கள்கிட்ட ஒரு டச்சில் இருக்கணும், உங்கள் கான்டாக்ட் நம்பர் அனுப்புங்க அப்படிலாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸில் வருது. நான் அது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது கமெண்ட்ஸில், நான் அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம சேனலில் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீடியோஸ் பிளேலிஸ்ட் கம்யூனிட்டிலாம் இருக்கும் மேலே டாப்பில், அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன் இருக்கும், அதில் வந்து என்னோட மெயில் ஐடி டெலிகிராம் கொடுத்துருவேன்,
நீங்கள் அதில் என்னோட டச்சில் இருக்கிறதுக்காக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து ஃபேஸ்புக் பேஜ் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் ஆல்ரெடி இருக்கு. ஃபியூச்சரில் வந்து நான் அதையும் ஹலோ ஆப்பையும் ட்விட்டர் பேஜ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன், அதில் லிங்காக கொடுப்பேன், நீங்கள் ஃபியூச்சரில் என்னோட ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீயாக நம்ம சேனலில் மற்ற டிஸ்ட்ரெயின் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தெரியலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க, திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் ஆல் ஆப்ஷன் மூணு கொடுத்துருங்க. நான் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும், எந்த வீடியோஸ்மே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணணும்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பை பை சொல்கிறது உங்கள் அருண் தமிழ் எசென்ஷியல் சேனல். பை.